ஹாய் ஹர் மீ டுடே நம்ம வீடியோவில் ஓட எஃப்எஃப் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய்ட்டு பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் நம்ம சேனல்லே நிறைய எஃப்எஃப் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு வாங்க அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போயிடுவேன் ஸோ இதோட வந்து ஹீரோ யாருனாவே ஜோங் குக் ஹீரோயின் வந்து நீங்கள் ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதை எப்படிப்பட்ட ஒரு கதைன்னு சொல்லிடுறேன்னு கேட்டுக்கோங்க ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரும் நீங்கள் தான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட்டு டாக்டரும் நீங்கள் தான் அந்த ஹாஸ்பிட்டலே இல்லை பெரிய டாக்டரும் நீங்கள் தான் ஸோ ஜோங்க் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ரொம்பவே இதான ஒரு ஆள் ஸோ அவர் வந்து உங்களோட இதில் வந்து வந்து ஒர்க் பண்ணுவார் உங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுவார் க்ளீனிங் ஜாப் பண்ணுவார் ஸோ அந்த டைமில் உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி தான் ஒரு கதை ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ரிச்சான கார் ஒன்று வருது அந்த காரில் வந்து ஒரு பொண்ணு இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லோரையுமே நல்லா செக் பண்ணுறாங்க எல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு செக் பண்ணுறாங்க அங்கே வேறு யாரெல்லாம் நீங்கள் தான் ஸோ எல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வர்றதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவங்கெல்லாம் அவங்க அவங்க வேலையை சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படியே நீங்கள் வந்து உங்களோட நீ உங்களோட ப்ளேஸுக்கு போயிட்டீங்க அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பெரிய சேரில் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கதவு தட்ட சத்தம் கேட்குது யார் கமிங் அப்படின்றீங்க அப்புறம் வந்து ஒரு பையன் வரான் அந்த பையன் வேற உங்களோட ஃப்ரெண்டு தான் அந்த பையன் ஸோ அந்த பையன் சின்னத்துலேருந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பான் அங்கே வந்து உங்களோட பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த பையன் வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறான் ரொம்ப நாள்லேருந்து லவ் பண்ணுறான் உங்ககிட்டே சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து அவங்கள மதித்ததே இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பசங்க லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை ஒரே ஜாப் மேலே தான் உங்களுக்கு வந்து இதுதான் உங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் முழுக்க அவங்களோட ஜாபில் தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு ஆள் ஸோ அவன் வந்து இந்த மாதிரி பசங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ அவனும் உங்ககிட்ட ரொம்ப வலிஞ்சி வலிஞ்சு ட்ரை பண்ணுறான் ஆனால் வந்து நீங்கள் அவங்கள அவனை மதிக்கிறதா இல்லை ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவனோட நீங்கள் பேசிக்கிட்டுன்னுட்டு அப்படியே வந்து உங்களோட ப்ளேஸுக்கு போகிறீங்க அப்போ வந்து அங்கே வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க நியூவாக வந்து ஒரு ஒருத்தர் வந்து நம்மளோட இதில் வந்து கிளீனிங் ஜாப்புக்கு வந்து சேர போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் யோசிக்கிறீங்க ஆமாம் நம்மளோட இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளீனிக்கு அவ்வளோ ஆள் பார்த்தாது ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலே வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் ஸோ நிறைய பேர் க்ளீனிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க அவங்க வந்து சரி மேடம் நான் வந்து எடுக்கிறேன் நல்லா தகுதியாக இருக்கவங்க வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்புறம் வந்து நீங்கள் சொல்றீங்க சரி சரி நீங்கள் போய் எடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அப்புறம் வந்து அவங்க போயிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன வேலை தெரியுமோ உங்களுக்கு நீ படுத்து தூங்குறது உங்களுக்கு பெரிய வேலை ஸோ அதனால் வந்து அந்த இடத்துலையே படுத்து தூங்கிட்டீங்க ஸோ அப்படியே இந்த பக்கம் அந்த அம்மா வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஆளுங்களெல்லாம் ஸோ அந்த இடத்துல வந்து ஜேகே வந்திருக்காரு ஜேகே வந்து அந்த இதில் வந்து செலக்ட் ஆகிட்டார் செலக்ட் ஆகி வந்து அந்த கிளீனிங் ஜப்பு பண்ணுறாரு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க ஸோ ஜேகே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க ஜேகேவோட வந்து அங்கே ஓல்டாக பழைய வேலை செஞ்ச ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா ஃபிட் ஆகிட்டாங்க ஜேக்கியும் நல்லா அவங்களோட பேசுகிறாரு ஸோ ஜேகே வந்து புது புதுவாளி இல்லையா ஸோ அந்த இடத்துல ஓல்டாக வேலை செஞ்ச ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா ஏன்னா வந்து ஒரு பேய் ஒன்று இருக்குது அந்த பேய் வந்து நம்மளை தான் நல்லா செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க என்னது பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே கேட்குறாரு ஆமாம் பேய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜேகே சொல்கிறாரு ஐயோ பேய்னாலே நான் பயமே அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க பேய்னா வந்து அது மனித பேய் அது வந்து இங்கே தான் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ பேய்னா நாய் பேய் பண்ணின பேய் பூனை பேய்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லடா இந்த கம்பெனியோட ஓனரு இந்த இடத்தோட ஹெட்டு டாக்டரு அவங்க தான் வந்து பெயின்னு சொன்னேன் அவங்க இந்த வழியாக தான் வருவாங்க இங்கே தான் வந்து நல்லா செக் பண்ணுவாங்க எல்லாம் வந்து நல்லா வேலை லான்ட்டு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் வேலை செய்யப்படுங்க ஸோ வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறணும் ஸோ சும்மாலாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காதப்பா அவன் வந்து வேலையே தூக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஜேகேக்கு ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலையை கண் வேலையாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தூங்கி எலும்பிட்டு அப்படியே கீழே வரீங்க வந்து புதுசாக வேலை வேலைக்கு வந்தவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு வந்து பார்க்க வரீங்க நீங்கள் வந்து கீழே வரீங்க கீழே வந்தோடனே வந்து எல்லாம் வந்து புதுசாக வந்தவங்களாம் பார்க்குறாங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெ தெரியலை ஸோ அதுக்கப்புறம் வந்து தம்பி கொஞ்சம் நல்லா வேலை செய்ப்பா அப்படின்ட்டு வந்து அங்கே உள்ள ஒரு பையனை பிடிச்சி வந்து சொல்கிறீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி மேடம் சரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி மேடம்னு போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜேகேக்க பக்கம் போகிறீங்க ஸோ ஜேகே வந்து ஒழுங்காகவே பண்ணி வச்சிடலாம் ரொம்ப கேவலமாக வந்து சுத்தம் பண்ணியிருக்காரு அங்கே நிறைய குப்பையெல்லாம் இருக்குது அதெல்லாம் அல்லையே இல்லை ஜேகே ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜேகேக்கு வந்து சொல்கிறீங்க ஜே இந்த பார்ப்பா இந்த இந்த இடத்துல தான் வந்து இதுதான் முன் வாசல்லையே நீ வந்து ரொம்ப கேவலமாக வந்து வச்சுருக்க யாராவது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு நினைப்பாங்களா இவ்வளோ சுத்தமாக இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு நினைப்பாங்களா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏ சரிங்க அவரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேகே வந்து சரிங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு மேடம் சொன்னால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால உங்களுக்கு வந்து மரியாதை வைக்கணும் ஸோ உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஸோ ஜேகே வந்து அப்புறம் வந்து திட்ட ஆரம்பிச்சிங்க ஏன் இப்படி சொல் சொல்கிற இந்த நான் தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் ஹெட் டாக்டர் அதுக்கப்புறம் நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரும் கூட நீ எப்படி என்கிட்ட எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேவை திட்டுறீங்க ஸோ ஜேகேக்கு வந்து ஒன்றுமே புரியலை இப்போ நாம் என்ன சொல்லிட்டோன்னு வந்து அவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே புரியலை ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ளவங்க எல்லாம் ஜேகே கிட்டே சொல்கிறாங்க அவங்களோட மேடம்னு கூப்பிடு அவங்களோட மேடம்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க அவர் வந்து நீ ஜேகே வந்து ஓகே மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரி இனிமேல் மேடம் தப்புப்படுங்க சரி புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ளேஸுக்கு போயிட்டீங்க ஸோ கொஞ்ச நாள் ஆகுது இப்படி தான் வந்து ஜேகே வந்து எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணுவார் அவர் உங்ககிட்ட ஏற்றி வாங்குறது நீங்கள் அவர் நம்ம திட்டுறது தான் உங்களுக்கு வேலையே உங்களுக்கு வந்து ஜேகே சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஸோ அப்படியே கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலையில் இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க ஸோ அன்றைக்கி வந்து ஜேகேயும் வேலைக்கு வரலை ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அம்மாவோட கால் அட்டன் பண்ணி வந்து பேசுறீங்க சீக்கிரம் அப்படி இன்னைக்கு உனக்கு சொல்லி தானே அனுப்பினேன் இன்னைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க சீக்கிரம் வந்து சொல்லி தானே அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சரிம்மா சரிம்மா நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறீங்க ஸோ உங்களுக்கு வந்து தான் அவங்களுக்கு தான் அந்த பசங்க மேலே கல்யாணத்துக்கு மேலாம் இன்ட்ரெஸ்டே இல்லையே அவங்க நீங்கள் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சனால தான் வந்து இந்த கல்யாணத்தை ஓகே சொல்லியிருப்பீங்க நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க இப்போ அவங்கெல்லாம் உங்களை பார்க்க வராங்க அவ்வளோ தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கிட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்டில் காட்டுறாங்க வீட்டில் காட்டுனதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் வேறு யாருள்ள ஜேகே தான் வந்து அங்கே உட்காந்துருக்காரு ஸோ ஒரு பக்கத்தால் நீங்கள் இந்த வீட்டுக்கு போகிறீங்க உங்களுக்காக ஜேகே அங்கே வெயிட் பண்ணுறாரு ஸோ அருமி இதோட நம்ம கதையை முடிச்சுப்போம் ஸோ நாளைக்கு வந்து பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் அடுத்த பாட்டை பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் இந்த கதை பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க லைக்காக போட்டு போங்க தன் சொல்கிறதோ தெரியலையே சரி அபாயி